மனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தை கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாளாக உலகமெங்கிலும் கருதப்படுகிறது. புனித வெள்ளி என்று சொல்லி எல்லா நாட்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷம், ஒரு மகிமை, ஒரு மேன்மை இந்த நாளுக்கு இருக்கிறதை நம்ம காண முடிகிறது. அந்த நாட்டுக்குரிய இந்த மேன்மையும் இந்த மகிமையும் இந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த நாட்களே சற்று இந்த நிகழ்ச்சி மூலமாக உடல் பகிர்ந்து கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வழிவசை திறந்து கொடுக்க நம்ம ஜெபிக்கப் போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை நான் துவங்கிறதுக்கு, இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போதே நான் இந்திய தேசத்தை அடிப்படையில் ஆரம்பித்து வேதத்தை ஒப்பிட்டு பேசுவதற்கு நாம் விரும்புகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இது புனித வெள்ளி என்று அறிவிக்கப்படுகிறது, புனித வெள்ளி என்று கூறப்படுகிறது, புனித வெள்ளி என்று போற்றப்படுகிறது. அப்போ இந்த புனித வெள்ளி எல்லா நாட்களுக்கும் இல்லாத இந்த நாள் அப்படி என்ன விசேஷித்தமான நாள், அப்படி என்ன ஒரு மகிமையான நாள், இந்த நாளில் என்ன விசேஷம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நம்முடைய இந்திய தேசத்திலே சற்று முடிக்கொள்ளும்படி அதில் ஒருவர் கூட ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். 1947 முன்பாக நம்முடைய இந்திய தேசம் ஆங்கிலேயருடைய கையிலே ஒரு அடிமையாக இருந்தது. ஆனால் இந்திய தேசம் உருவாக்கப்பட்ட நாட்களிலிருந்தே அது அடிமையான தேசமாக அல்ல, ஒரு வளமான தேசமாக, ஒரு செழிப்பான தேசமாக மற்றவர்கள் வந்து இங்கே வியாபாரம் பண்ணி பிழைக்கத்தக்க அளவுக்கு, மற்றவர்களுக்கு வருவாயை ஈட்டித்தரக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களை கவரத்தக்க அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக தான் நம்முடைய இந்திய தேசம் இருந்தது. அப்படி இருந்த தேசத்தில் அயல் நாட்டுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம்முடைய தேசத்துக்கு வந்து வாணிபம் பண்ணுவதற்காக வந்த நிகழ்ச்சிகள் நம்ம அனைவருக்குமே தெரிந்த சம்பவம். அப்படி வரும்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாட்களாக பழகி பழகி இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி பிடித்து விட்டார்கள். எனக்கு சொல்ல, எங்களுக்கு போதிக்கப்பட்டபடி, நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த காரியத்தை எங்களுடைய ஆசிரியர் இப்படி எங்களுக்கு போதித்தார்கள். எப்படி போதித்தார்கள் என்றால், அந்த ஆங்கிலேயர்கள் அந்த ஆட்சி செய்தவர்களுக்கு நல்ல விலையேற பெற்ற அந்த பொருட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கவர்ந்து அவர்கள் மூலமாக இந்திய தேசத்தை அவர்கள் பிடித்து விட்டார்கள். அவர்கள் ஆளுகைக்கு போய்விட்டது. இப்பொழுது இந்திய தேசம் அடிமையாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பயிற்றுவித்தார்கள். அப்படியாக ஒரு வேளை அப்படி அது உண்மையாக இருக்குமானாலும் கூட அப்படி அது இருக்கட்டும். ஆனாலும் அந்த நாட்களுக்கு பிறகு பல நாட்கள் பல வருடங்கள் நம்முடைய தேசம் ஆங்கிலேயர் கையிலே அடிமையிலாக இருந்தது. அந்த அடிமையாக இருக்கும் போது நம்முடைய முன்னோர்கள் எழும்பி நின்று அந்த ஆங்கிலேயர்கள் விரோதமாக பலவிதமான போராட்டங்களை போராடி 1947 ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய தேசத்தை ஒரு சுதந்திர தேசமாக அறிவித்து முழு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதாக நம்ம சரித்திரங்கள் சொல்லுகிறது. அநேக காரியங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போலதான் இந்த புனித வெள்ளியும் கூட ஒரு ஆவிக்குரிய சுதந்திரம் பெற்ற நாளாக இது கருதப்படுகிறது. எப்படி என்று சொல்லி நீங்கள் கவனிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1 இப்படி சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2 சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி இந்த 1:2 இடையிலே ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்தது. அந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்கு நான் சொல்லி பிற்பாடு காரியத்தை பற்றி விளக்க விரும்புகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த 1 ஆண்டவர் உருவாக்கும் போது, 1 ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த தேவனுக்கு தகுந்த பூமியையும் உலகத்தையும் முழு நல்ல தேசமாக தான், நல்ல பூமியாக தான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த நாட்களிலே 3 விதமான தேவ தூதர் கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார் தன்னோடு கூட இருக்கும்படிக்கு. 1 கூட்டம் லூசிபர் என்கின்ற தன்னை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். 2 கூட்டம் காபிரியல் என்கின்ற கூட்டம். அந்த கூட்டம் தேவ செய்தியை கொண்டு போவதற்கும் தேவ செய்தியை கொண்டு வருவதற்கும் உருவாக்கப்பட்ட கூட்டம். 3 கூட்டம் மிகாவேல் கூட்டம். அவன் யுத்தம் பண்ண ஒரு பயிற்சியாளராக உருவாக்கப்பட்ட கூட்டம். இந்த 2 மிகாவேல் காபிரியல் என்ற 2 தூதர் கூட்டத்தை விட தேவனோடு கூட மிக அருகில் இருந்தது இந்த லூசிபர். ஏனென்றால் இவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். எப்பொழுதுமே அந்த தேவனை ஆராதிக்கிறவனுக்கு, தேவனோடு கூட நெருங்கி நிற்கிறவனுக்கு, தேவன் அருகில் இருப்பவனுக்கு, கர்த்தத்தில் கிட்டி நெருங்கி போவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஆண்டவர்கள் கொடுக்கவே மிக மேன்மையானது, அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படியே இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வருவதை அநேகர் விரும்ப மாட்டார்கள். ஆண்டவர்கள் நெருங்கி பழகுவதை அநேகர்
ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அநேக நிகழ்வு ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று பட்டு படாமல் தான் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டபடி நிலைகள் ஒரு நாளும் ஒரு சிறந்த ஆசீர்வாதமாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. தேவனோடு நெருங்கி பழக, தேவனோடு கிட்டி நெருங்க 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 தான் ஆண்டவர் அந்த மனிதனை ஆசுவத்து ஆசுவத்து ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அப்படியாக அந்த லூசிபர் ஆண்டவரோடு நெருக்கத்தில் இருந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரோடு கூட ஆண்டவர் அந்த அருகில் நெருங்கி போக போக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28 எழுதப்பட்ட அந்த வேத பகுதியில் நம்ம கவனிக்கிறோம். அந்த லூசிபரை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து வைத்தார், எப்படி அவனை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி 28:11-19 வரைக்கும் எழுதப்பட்டிருக்க அந்த வேத பகுதி. நீ ஞானத்தால் நிறைந்தவன், நீ பூர்ண அழகுள்ளவன், உன கெம்பு வைடூரியம் இப்படிப்பட்ட 12 விதமான கற்களால் உன அலங்கரிக்கப்பட்டு இருந்தேன், நீ அக்னி கற்களுக்கு பதிலாக உலாவி கொண்டிருந்தா என்றெல்லாம், நீ படையின் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்ட கேரு என்றெல்லாம் அவனை கொடுத்து ஒரு மிகுந்த உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே இவர் வைத்திருக்கிறோம். இந்த லூசிபரை தான் ஆண்டவர் உயர்ந்த வைத்திருந்தார். மற்ற 2 தூதர்களை காட்டிலும் இவருக்கு ஒரு விசேஷமான காரியங்கள் உண்டு. ஏன்னா இவன் தேவனோடு கூட நெருங்கி நிற்கிறவர்கள். மற்ற தேவ ஜனங்களுக்கும் தேவனோடு கூட நெருங்கி நிற்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார், ஆண்டவர் நிச்சயமாக காண்பிக்குவார். நீங்கள் தேவனோடு நெருங்கி பழகாதவர் தான், நிச்சயமா தேவனோடு நெருங்கி பழகாத நபர்களுக்கும் தேவனோடு நெருங்கி பழகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்திலே ஆண்டவர் காண்பிப்பதற்கு நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்படியாக இந்த லூசிபரை இப்படி ஆடம்பரத்தினாலே ஒரு விசேஷ ஞானத்தை கொடுத்து அவனுக்கு அநேக விதமான பொன் ஆபரணங்களை தரிப்பித்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை கேரு காப்பாற்றுவதற்கு கேருப்பாக அவன் வைத்திருந்தான். அக்கனை கற்களுக்கு நடுவே அவன் உலாவிக் கொண்டிருந்தான். இப்படி உலாவிக் கொண்டிருந்த அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வந்தது. என்ன வந்தது? எசேக்கியேல் 28:17 இப்படி சொல்லுது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் முனிக்கினால் உன் ஞானத்தை நீ கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று சொல்லி 3 வார்த்தையை பார்க்கிறோம். ஒன்று என்ன, இவன் அவன் இருதயம் மேட்டிமாயிற்று. 2 என்ன, அவனுடைய மினிக்க ஞானத்தை நீ கெடுத்தாய், உன் தரையிலே நீ தள்ளப்பட்டு போனாய் என்று சொல்லி. அப்படியாக கர்த்தருடைய தேவ ஜனங்களே, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால நாம் உயர 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 நமக்கு தாழ்மைகள் வர வேண்டுமே தவிர நம்ம உயர 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 நமக்கு மேட்டுமைகள் வந்துவிடக்கூடாது. இவனை எல்லாருக்கும் இல்லாத கிரமட்ட 2 பேருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தினால இந்த லூசிபரை வைத்தது நிமித்தமாக இவனுக்கு என்ன வந்தது? ஒரு இருதயத்திலே மேட்டுமை வந்தது, ஒரு இருதயத்திலே ஒரு பெருமை வந்தது. அந்த பெருமை என்ன அவனுக்கு செய்தது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 இவனை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அந்த மேட்டுமையும் அந்த பெருமையும் அவனை என்ன செய்தது என்றால், நான் தேவன் அருகில் தானே இருக்கிறேன், இவ்வளவு தேவன் அருகில இருக்கும்போதே இவ்வளவு பெரிய மகிமை இருக்குமானால், தேவனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தேவனுக்கு அருகில இருக்கும்போதே இவ்வளவு பெரிய மகிமை எனக்கு இருக்குமானால், ஏன் நான் தேவனாக மாறிவிடக்கூடாது, ஏன் நான் கடவுளாக உருவாக்கிவிடக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு உண்டானதுனால அவன் ஒரு நாள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், 13:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்திலே சொன்னாயே. அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஆண்டவருக்கு அருகில் இருக்கும் போதே இவ்வளவு மகிமை எனக்கு இருக்குமானால், ஏன் நான் ஆண்டவராக மாறிவிட்டான், நான் கடவுளாக மாறிவிட்டான், எவ்வளவு மகிமை இருக்கும் என்று சொல்லி அவன் இருதயத்திலே அந்த பெருமையின் நிமித்தமாக அவன் நினைத்ததினாலே ஆண்டவர் அவனை ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், அந்த 16:17 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுன்னா, நீ தரையிலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி, நீ தரையிலே தள்ளுண்டு போனாய், நீ தரையிலே தள்ளுண்டு போனாய். வானத்திலிருந்து அவனை ஆண்டவர் கீழே தள்ளினார். அந்த கீழே தள்ளினவனை எந்த இடத்துக்கு தள்ளினார் என்றால், அந்த 11 சொல்லு, 10:11 அவர்கள் எல்லோரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடமரமும் உன் வாத்தியங்களும் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று, புழுக்கள் உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை என்று சொல்லி அந்த
13-12 அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஏனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஆண்டவர் அவனை தரையில மாத்திரமல்ல தரையை தாண்டி அவனை பாதாளத்துக்குள்ளும் தள்ளுகிறான். அந்த பாதாளம் எப்படிப்பட்டது என்றால், புழுக்களே உன் படுக்கை, பூச்சிக்களே உன் போர்வை. அதே உலகத்தில் மொத்த புழுக்களையும் சேர்த்து, உலகத்தில் மொத்த பூச்சிகளையும் சேர்த்து அவனுக்கு பெட்டாகும், அவனுக்கு போர்வையாகும். ஆண்டவர் உண்டுபடுகிறான். ஒரு கொடுமையான வேதனையை அனுபவிக்கிற இடம்தான் இந்த பாதாளம். இந்த பாதாளம் யாருக்கு உருவாக்கப்பட்டது? தேவனால் தள்ளப்பட்ட தூதனுக்கு உருவாக்கப்பட்டது. இவன் தான் இந்த உலகத்திலே பிசாசாக இன்னைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் பிசாசாக காட்சியளிக்கிறவன் நேரடியாக பிசாசு என்று சொல்லும்போது ஜனங்கள் மிரண்டு விடுவார்கள், ஜனங்கள் பயந்து விடுவார்கள் என்று சொல்லி அவனை ஒரு மாற்று வேடத்திலே ஒரு போர்வைக்குள்ளே கொண்டு வந்து அவன் ஜனங்களை வந்தித்துக் கொண்டிருக்கிறதை இந்த வேதத்தின் ஆதாரமாக நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேகர் உலகத்தில் எல்லோரும் நம்பப்படுகிறது பிசாசு உண்டு என்று, பேய்கள் உண்டு என்று, மந்திரங்கள் உண்டு என்று. அது பொய்யல்ல, நிச்சயம் உண்டு. அப்படின்னா உலகத்தில் இருக்கிறபடி, உலக ஜனங்களுடைய கணிப்புப்படி, ஒருவர் அவ்வளோ மரணத்தை சந்தித்தால், ஒருவரை தற்கொலை செய்து கொண்டாலோ இல்லை விபத்திலே மறித்தாலோ அவர்கள் தான் இந்த பூமியிலே உலாவி பேய்களாக உலாவிக் கொண்டிருக்கார்கள் என்று அவருடைய கணிப்பு. ஒரு குடும்பம், அந்த மறித்த குடும்பத்தினால் அந்த நபரை தெய்வமாக வணங்குகிறார்கள், மற்ற குடும்பத்தால் அந்த நபரை பிசாசாக பார்க்கிறார்கள். அப்படின்னா இந்த நபர் பிசாசா இல்ல தெய்வமா என்று பார்க்கும் பொழுது, எபிரேயரின் புஸ்தகம் 9 கடைசி 2 நாம் கவனித்தோம்னா, எபிரேயரின் புஸ்தகம் 9 கடைசி 2 நம்ம கவனித்தோம்னா, 27 இப்படி சொல்லுது, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்படின்னா இந்த பூமியில மனிதன் ஒரு முறை பிறக்கிறான், ஒரு முறை பிறக்க மனிதன் கட்டாயமாக அந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் கடைசி வரைக்கும் இந்த பூமியில் இருந்து உயிரை ஒரு நாளைக்கு விட்டாக வேண்டும். அவனுடைய பலத்தின் நிமித்தமாக, அவனுடைய வயசான நிமித்தமாக காலங்கள் ஒரு வேண்டும், 10 20 அவனுடைய குறித்தப்பட்ட காலத்தின்படி அவன் உயிர் வாழ்ந்து பிறகு அவன் மறிக்க வேண்டும். அது எந்த மதத்தனாக இருந்தாலும், எந்த மார்க்கத்தனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வசதி படத்தில் இருந்தாலும், ஒரு நாள் மனிதன் மறிக்கணும். அந்த மறித்த பிறகு அவனுக்கு மறு ஜென்மம் என்பது கிடையாது என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒருதன் ஒரு முறை பிறக்கிறான், அவன் பூமியில வாழ்கிறான், வாழ்ந்த பிறகு ஆயுதம் முடிந்த போது அவன் மறிக்கிறான், அவன் மறித்த பிறகு அவன் நியாயத்திற்கு நிற்கிறான் என்று சொல்லி தேவன் தந்த ஆவி தேவனிடத்திற்கும், இந்த சரீரம் வந்து எடுக்கப்பட்டபடினால இது மண்ணிற்கும், நம்முடைய ஆத்மா நியாயத்திற்கும் நிற்கிறது. அதற்கு மாறாக இந்த ஆத்மா தான் பாதாளத்துக்கு போகிறதா, பரலோகத்துக்கு போகிறதா? இப்ப இந்த சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, அவன் தேவனோடு கூட இருந்தவன், தேவனுக்கு அருகில இருந்தவன், தேவனோடு நெருங்கி இருந்தவன், இப்போ ஆண்டவன் அவனை அங்கிருந்து கீழே தள்ளினபடினாலே அவன் எரிக்கப்பட்டவனாக, அவனுடைய மேன்மையை பிடுங்கப்பட்டவனாக, அவனுடைய தோட்டத்தை இழந்தவனாக அவன் காட்சியளித்து, இப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, எனக்கு கிடைக்காத அந்த பரலோகத்தை நான் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் அங்கே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவனால் என்ற காரியத்தை இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம எசைய 16 கீழே வாசிக்கிற 16-17 வாசிக்கும்போது, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உனக்கு உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விட்டாமல் இருப்பானே என்று சொல்லுகிறார்கள். உன்னை சிந்திக்கிற உன்னை பார்த்து சிந்திப்பார்கள், இவன் தான் பூமியை வனாந்தரமாக்கிறவன், இவன் தான் பூமியை கெடுத்தவன் என்று உன்னை குறித்து சொல்லுவார்கள் என்று ஆண்டவர் அந்த பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பிசாசால தான் இந்த உலகம் வனாந்தரமாக்கப்பட்டது. இப்ப இவ்வளவு காரியங்கள் ஆதியாகமம் 1:1 2 இடையிலே நடந்தது. அந்த பூமியை இவனால் கெடுக்கப்பட்டு பூமியோட வனாந்தரமாக்கப்பட்ட அந்த 2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்றது. அந்த வெறுமையாய் இருக்கிற பூமியை மீண்டுமாக ஆண்டவர் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த 1 ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன? 1 ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2 ஆண்டவர் இந்த பூமி எல்லாம் அவர் மீண்டும் திருத்தி அவர் சிருஷ்டிக்கு மீண்டும் அதை புதுமைப்படுத்துவது, அதை சரிப்படுத்துவது ஆண்டவருக்கு உகந்ததாக காணப்பினால், தன்னால் படைக்கப்பட்ட உலகம் ஐயோ இருக்கிறதே, தன்னால் படைக்கப்பட்ட பூமி வெறுமையாக இருக்கிறதே, வனாந்தரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் பார்த்து அங்கலாய்த்து மீண்டுமாக அந்த பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அந்த பூமியை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். எப்படி புதுப்பிக்கிறார்? இருளாக இருக்கிற இடத்தை வெளிச்சமாக உருவாக்குறார். 1 ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகிறது கடவுண்டால் அந்த வெளிச்சம் உண்டாகிவிட்டது. 2 ஆண்டவர் அந்த ஆகாய விரிவை உண்டாக்குகிறார், ஆகாய விரிவு உண்டாகிவிட்டது. 3 ஆண்டவர்
கனிதரம் ஜீவ விருட்சங்களை உண்டாக்கினால் உண்டாக கடந்தால் அது உண்டாக்கிவிட்டது. நான்காம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உருவாக்க கடந்த என்றால் அது உருவாக்கிவிட்டது. ஐந்தாம் நாள் நீர்வாழ் ஜந்துக்கள் பறவைகள் மிருகங்களை உருவாக்க கடவுதென்றால் அது உருவாக்கிவிட்டது. ஆறாம் நாளில் ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். மனிதனை எப்படி படைக்கிறார்? ஆதியாகமும் 1:27-28 ஆண்டவர் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே இந்த மனிதனை உருவாக்குவோம் என்று ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஏன் தன்னுடைய சாயலை கொடுத்தார்? தூதனை ஒரு தூதனுடைய சாயலை உருவாக்கப்பட்டதினால்தான் அவன் என்ன செய்கிறான்? இந்த மனிதனை ஏமாற்றி இந்த மனிதனை கீழ்ப்படியாமக்குள்ள தள்ளிவிட்டான். அதனால இந்த மனிதனை எப்படி உருவாக்க வேண்டும்? நம்முடைய சாயலை இவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி நமது சாயலாக தேவனுடைய சாயலாகவே தேவனுடைய ரூபத்தின்படியே மனுஷனை கர்த்தர் உருவாக்கினான். மனிதன் மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஆளுகிற அனைத்துக்கு மேலும் ஆளுகிற தன்மையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த 28 அனைத்து விதமான ஆலயம் கொடுத்து நீங்கள் படுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி இதை ஆண்டுக்குள்ள சொல்லி முழு ஆளுகையும் ஆதாமுக்கு ஆண்டவர் தன் கூட கலனா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து விட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறார். ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறதை காண்கிறோம். 2:16-17 தேவனாக கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 16:17 முழு தோட்டத்தையும் அவர் அந்த ஆதாம காண்ட உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தில் அந்த லூசிபர் இருக்கிறான், ஏதேனுக்கும் கிழக்கே ஒரு தோட்டத்தை இந்த ஆதாமுக்கு உருவாக்கினான். ஏதேனுக்கு கிழக்கே ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த தோட்டத்தில் ஆதாமை வைக்கவில்லை. ஏதேனுக்கு கிழக்கே ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த தோட்டத்தில் ஆதாமை ஆண்டவர் கொண்டு வைத்தார். அங்க வைக்கும் போது இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து விதமான கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்
அவன் போய் நீ தோட்டத்தில் இருப்பா, பூமியில் இருப்பான்னு சொன்னா நான் பூமியில் இருக்க மாட்டேன், நான் வானத்துக்கு தான் ஏறுவேன் சொல்லி கீழ்ப்படியாமையினால தான் அவன் பிசாசாக மாறி போனான். அதுபோல நோக்கு உனக்கு பிசா லூசிபருடைய பிசாசுக்கும் நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற உனக்கும் பிசாசுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும். என்ன உண்டு பண்ணும்? அவன் கீழ்ப்படியாமைனால் அவன் பிசாசாக மாறி போனான். ஆனால் அதே கீழ்ப்படியாமை உனக்குள் வந்துவிடக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை அந்த பிசாசுக்கு உணர்த்த வேண்டும், அது முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அனைத்து கனிகளையும் உருவாக்கி எல்லாமே நீ சாப்பிடலாம், ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த ஒன்று எதற்காக என்றால் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நிரூபிக்கும்படி, நான் தேவன் என்றும் நீ என்னால் உருவாக்கப்பட்ட மனிதன் என்றும் நீ நிரூபிக்கும்படி பிசாசை காட்டிலும் சற்று வேறுபடுத்தி நீ காட்ட வேண்டும், அவனை போல நீ இல்லை என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் ஆண்டவராகிய ஆண்டவர் அந்த மரத்தை அங்கே நட்டு வைத்தார். இன்னைக்கு அநேகரை சொல்லுகிறார்கள், அதை நடாமல் இருந்திருக்கலாமே, இது செய்யாமல் இருந்திருக்கலாமே. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பல அர்த்தங்களுக்கும் அது மனித மூளைகளுக்கு எட்டாது, அது மனிதர்களுக்கு அது புரியாது, அது மனிதர் அது விளங்கிக் கொள்ள முடியாது. இது தேவனுடைய அனந்த ஞானம். அப்போ தேவன் அந்த கீழ்ப்படிவதற்காக தான் அந்த கனியை உருவாக்கினான். இப்போ சாத்தான் பார்க்குறான், எனக்கு கிடைக்காத இந்த பரலோகத்தை இந்த ஆதாமுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அவனை தந்திரமாக வந்து ஆதியாக 3 அதிகாரத்திலே தந்திரமாக அவனுக்குள்ளே வந்து பல காரியங்களை சொல்லி நீ இதை சாத்தா தேவனை போல மாறிவிடுவாய் என்று சொல்லி அந்த பெருமையை அவனுக்குள்ளாக கொண்டு வந்தான். ஏனென்றால் அவன் எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் அந்த பெருமையினால் தான் அந்த இருதயம் மேட்டுமையாகி விட்டது, உன் அழைகிறான் இருதயம் மேட்டுமையாயிச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போலதான் இந்த பெருமையை அவர்களை கொண்டு வருகிறான். இந்த பழத்தை சாப்பிட்டாக்க நீ அழகா மாறிடுவ, நீ நல்லா மாறிடுவ என்று சொல்லி அந்த பழத்தை எவனே இருக்கிறான். இன்னைக்கு அநேகர்களுடைய ஜனங்களுக்கும் அதே போலதான் ஆண்டவர் படைத்த அழகை விட இதை செய்தால் இன்னொன்னு அழகாக மாறிவிடுவான், இதை செய்தால் இன்னொன்னு அழகாக தெரிவா என்று பலவிதமான காரியங்களை அவன் தந்திரமாக அவன் நயவஞ்சகமாக அவன் புகுத்துக்கிறதை இன்னைக்கு சபை ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளாமல் அவைகளில் விழுந்து அவைகளிலேயே முழுகிக் கொண்டு தான் அழகாக இருக்கும்னு தான் அழகாக
அழகாக காட்ட வேண்டும் தான் அழகாக இருக்கணும் என்பதை அநேகர் பார்க்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்களே தவிர அந்த அழகுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற மகிமையை அவள் கண்டு கொள்ளவில்லை. என் ஆண்டவர் படைக்கும் போதே அழகாக தான் படைத்திருக்கிறான், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறோம் அப்படிதான் என்னை படைத்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் இன்னைக்கு அநேகருக்கு வருவதில்லை. ஏராளமான பெருவர்கள் இருக்கிற காரியம் என்ன, இது சபையாருக்குள்ளும் இருக்கிறதான் மிகுந்த ஒரு வேதனையான சம்பவங்கள். நாம் அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அந்த அழகாக இருக்கணும் என்பதற்காக பல ஆயிரங்களையும் அவளை செலவழிப்பதற்கு தயங்குவதில்லை. அது வருத்தத்துக்குரிய காரியங்கள். அப்படியாக அந்த எண்ணம் தான் இந்த லூசிபருக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படியாயிலும் இவனை கீழ்ப்படி அவனை போக பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி மிக தந்தரமாக அழகாக வருகிறான். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கும் எனக்கும் கூட அநேக தேவனுடைய வார்த்தை விட்டு வழிவிலக செய்வதற்கு ஏராளமான சத்ரு அனுப்பப்படுகிற அந்த பிசாசுடைய கூட்டங்கள் இன்றைக்கு தேவ வசனத்தை விட்டு தேவ வார்த்தையை விட்டு வழிவிலக பண்ணுவதற்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருந்தால் தான் இந்த சத்ருவின் தந்திரங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பது வேதத்தின் ஆதாரமாக கொண்டவனை அனந்த ஞானம் கொடுத்த இந்த ஆதாமையே சத்ருவின் வஞ்சகத்துக்கு தப்பவில்லை என்றால் நம்மளால் எப்படி இருக்க வேண்டும்? தேவனோடு நடந்த மனிதன், தேவ சத்தத்தை கேட்ட மனிதன், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனே, அனந்த ஞானத்தை கொண்டு எல்லா மிருகங்களை பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு அனந்த ஞானம் படைத்த அவ்வளோ பெரிய ஆதாமே இந்த சத்ருவின் நய வஞ்சகத்துக்கு தப்பிக்கவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சபைகாரர்கள் நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு கவனம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனத்தை விட்டு நம்ம வழிவிலக பண்ணுவதற்கு ஏராளமான கூட்டங்கள் இன்னைக்கு சத்ருவால் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த காரியமாக நமக்கு அறிமுகிறது. இது அநேக இடங்களில் நாம் கவனிக்க முடிகிறது. எங்கேயாவது ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு, எங்கேயாவது ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டு இதுதான் என்று சாதிக்கிறவன் ஏராளம் இருக்குது. என் சத்திய வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தில் ஜோடி இல்லாமல் இல்லை, கோர்வை இல்லாமல் இல்லை. ஒரு வசனத்தை பிடித்து ஒரு வார்த்தை மட்டும் நாம் பிடித்துக் கொண்டு நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு மேலே என்ன எழுதப்பட்டிருக்குது, அதுக்கு கீழே என்ன எழுதப்பட்டது, எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் எழுதியிருக்கிறார், எதற்காக ஆண்டவர் எழுதியிருக்கிறார், இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பதெல்லாம் பல கோணங்களில் நாம் நிதானித்து பார்த்தால் மாத்திரம்தான் இந்த வேதத்தை நம்ம அழகாக புரிந்து கொண்டு நாம் இந்த கடைசி நாட்டில் வஞ்சிக்கப்படாதபடி நாம் கரெக்டாக ஸ்டடியாக நாம் நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கர்த்தருடைய ஜனமே, என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தினால அவனை கீழ்ப்படையாமல் போனால் ஆண்டவர் ஆதாமுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார். அந்த ஆளுகையை இந்த சத்ரு நய வஞ்சகமாக எப்படி அந்த முன் நாட்களில் இன்னைக்கு இந்த வெளியிலிருந்து வந்தக்கூடிய அயல் நாட்டுக்காரர்கள் நம்முடைய ஆட்சியில் உள்ளவர்களை, அரசாங்கத்தில் உள்ளவர்களை அவருடைய விலையேற அதிகாரத்தை தானாக விடுவிக்கப்பட முடியாது. எப்படி ஒரு சிறைச்சாலைக்குள் ஒரு மனிதன் தவறு செய்து உள்ளே போய்விட்டான், அவன் தானாக வெளியில் வர முடியாது. அவனை யாராவது வெளியில் எடுக்க வேண்டும், அவனை வெளியில் கொண்டு வருவதற்கு மற்றவர்கள் பிரயாசப்பட வேண்டுமோ அதை போலவே மனிதன் ஆதாம் அந்த அதிகாரத்தையும் அந்த காரியத்தையும் ஆண்டவர் பிசாசு கையிலே அந்த அதிகாரத்தை அடகு வச்சபடினால விட்டுப்பட்டபடினால இப்போ விற்கப்பட்ட அந்த அதிகாரத்தை ஆண்டவருக்கு மீட்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்தது. அதை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து 33.5 வருடம் உயிரோடு கூட வாழ்ந்து அந்த உயிரோடு கூட வாழ்ந்த ஆண்டவர் அந்த சிலுவையிலே கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் முழு உலக மனிதனின் பாவத்திற்கு எபிரேயர் புத்தகம் 9 அதிகாரம் அந்த கடைசி வசனம் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி எபிரேயின் புஸ்தகம் 9 அதிகாரம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வெளியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய முழு உலக ஜனருடைய பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு விளக்கரையும் செலுத்த வேண்டியதாக இருக்குது. சிலுவையிலே ஆண்டவர் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை கடைசி சுட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்து ஆதாம் அடகு வைக்கப்பட்ட அந்த அதிகாரத்தையும் அந்த காரியத்தையும் அந்த அதிகாரத்துடைய திறவுகோலையும் ஆண்டவர் வாங்குவதற்காக ஆண்டவர் மீட்பதற்காக வந்த நாள் தான் இந்த புனித வெள்ளி. அப்படினால் இது ஒரு துக்கப்படுகிற நாள் அல்ல. எப்படி 1947 ஆகஸ்ட் 15 என்றாலே ஒரு சுதந்திர தினம் என்று சொல்லி அநேகர் கொண்டாடுகிறோமோ அதை போலவே இந்த புனித வெள்ளி என்று சொல்லும் போது ஒரு ஆவிக்குரிய சுதந்திரம் பெற்ற நாள். பிசாசு கையிலிருந்து அடிமை கிட்ட தெளிந்து அந்த அடிமைத்தனத்தை அந்த ஆண்டவர் விடுவித்து
விடுவிக்கப்பட்டு அந்த பிசாசுக்கு மேல அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரத்தை மீண்டுமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த புனித வெள்ளி. இதுவரைக்கும் பிசாசுகள் அசுத்தமா இருந்து அருவறுப்பா இருந்து விடுக்கப்படுவதற்கு விடுவிக்கப்படுவதற்கு வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்ட ஜனங்களுக்கு மீட்கப்படுவதற்கும் அந்த அடிமைத்தனத்துக்கு உள்ளான விசாசனமனை எபிரேயர் புஸ்தகம் 2 எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி எபிரேயர் புஸ்தகம் 2:14-15 அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான விசாசனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலமான மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுவிக்கும்படி அப்படி ஆனார். அப்படினால் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்தது, கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தினது, 6 சிலுவையில் தொங்கி முட்டமலா பிற்கப்பட்டு தலையிலே முன்மடி வைக்கப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு ஈட்டிலே விழாவிலே குத்தப்பட்டு இத்தனை பாடுகள் பட்டதும் அடிமைத்தனத்துக்குள்ளான அந்த ஆகாதாம் வச்ச அந்த அடிமைத்தனத்துக்குள்ளான ஜனங்களை மீட்கும்படியாகவே ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்தார். அப்படி சிலுவையில் மரித்து மீட்கப்பட்ட இடத்துக்கு பெயர்தான் புனித வெள்ளி. அது வரைக்கும் அந்த புனித இயேசு அறையப்படுவதற்கு முன்பு வரைக்கும் ஜனங்களுக்கு மீட்பு இல்லாமல் இருந்தது, ஜனங்களுடைய பாவங்கள் கழுவப்படாமல் இருந்தது, ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தது. அப்படின்னா இயேசு சிலுவையில் மரித்த அன்றைக்கு தான் இந்த தேசத்துக்கு ஒரு புனிதம் உண்டாகிறது, ஒரு சுத்தம் உண்டானது, ஒரு விடுவிக்கப்படுது, ஒரு மீட்பின் நாளாக, ஒரு ஆவிக்குரிய சுதந்திரமாக இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த புனித வெள்ளியை யார் அனுசரிக்கிறோம்? இது எனக்கு இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் எனக்கு கிடைக்க வேண்டுமா, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவுடைய சுதந்திரத்தை யார் கொண்டாட முடியும் என்றால் இந்திய தேசத்தின் குடிமக்கள் தான் கொண்டாட முடியும். அந்நிய தேசத்தக்காரர்கள் அடுத்த தேசத்தினர்கள் இந்தியா 15 நாங்கள் சுதந்திரம் பெற்றோம் என்று அவன் சொல்ல முடியாது. அநேக ஜனங்கள் நம்முடைய அண்டைய நாடாக இருக்கிற இலங்கையிலிருந்து சில ஜனங்கள் போரின் நிமித்தமாக வாழ முடியாத சூழலின் நிமித்தமாக நம்முடைய இந்திய தேசத்துக்குள்ளாக அந்த தேசம் தப்பி வந்து இந்திய தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். நம்மை போல் அவர்களும் தமிழ் பேசுகிறவர்கள் தான். ஆனாலும் இந்த தேசம் அவர்கள் எப்படி பார்க்கிறது? ஒரு அகதிகளாக பார்க்கிறது. ஏனென்றால் இந்த தேசத்து குடிமக்கள் அவர்கள் அல்ல. இந்த தேசத்துல வந்தது நிமித்தமாக சில நாடுகள் அவனுக்கு பறக்க அவளை பராமரிக்கலாம், அவனுக்கு உணவு கொடுக்கலாம், அவனுக்கு உடை கொடுக்கலாம், அவளை தங்க இடம் கொடுக்கலாம், இவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர இந்த தேசத்துக்குரிய முழு ஆசீர்வாதமும் ஒரு முழு சுதந்திரமும் அவர்களுக்கு கிடைக்காது. அப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானா அவர்களை யாராக மாற வேண்டும்? இந்திய தேசத்தின் குடிமக்களாக அவர்களை மாற வேண்டும். இந்திய தேசத்தின் குடிமதிப்பு பெற வேண்டுமானா அவள் என்ன செய்யணும்? அந்த தேசத்தினுடைய குடிமதிப்பை அவள் தள்ளுபடி விட்டு அவள் நீக்கிவிட்டு இனி நாங்கள் இங்கே வாழ்வதற்கான விருப்பங்கள் கிடையாது, நாங்கள் இந்திய தேசத்துக்கு வாழ விரும்புகிறோம் என்று சொல்லி அவள் அந்த தேசத்துடைய குடிமதிப்பை நீக்கிவிட்டு இந்திய தேசத்துடைய குடிமதிப்பை பெறுவார்களால் அவர்கள் இந்த தேசத்தின் குடிமக்களாக மாற முடியும். அந்த குடிமக்களை இந்திய தேச குடிமக்களுக்கு தான் இந்தியத்தினுடைய முழு அரசாங்கத்துடைய முழு ஆசீர்வாதமும் முழு அதிகாரமும் இந்த குடிமக்களுக்கு தான் கிடைக்கும். அதே போல இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆவிக்குரிய விடுதலை, இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை நான் பெற வேண்டுமானால் இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று இந்த உலகத்தோடு ஒட்டி வாழாம, இந்த உலகத்தோடு கலந்து வாழாம, இந்த உலகத்தோடு கலந்து போகாம, இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழாம, இந்த உலகத்தை விட்டு என்ன விட்டு ஒரு வேறு விரிந்த ஜீவியம் செய்கிற நபர்கள் தான் இந்த பரலோக ராஜ்யத்துடைய குடிமதிப்பை பெற முடியும். அவர்களுக்கு தான் இந்த சின்ன புனித வெள்ளி உரிதாக மாறும். இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் அவர்களுக்கு தான் சொந்தமாக மாறும். அவர்கள் தான் அப்படிப்பட்ட நன்மையை அவர்கள் தான் அனுபவிக்க முடியும். இது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு நடக்கும் என்றால் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தது உண்மை என்றும் அவர் 33.5 உயிரோடு கூட வாழ்ந்தது உண்மை என்றும் முழு உலக மக்களுடைய பாவத்திற்காக சிலுவையிலே ரத்தம் செஞ்சு மரித்தார் அது உண்மை என்றும் அப்படி மரித்த இயேசுவை அடக்கப்படினார்கள் அவர் உயிரோடு கூட 3 உயிரோடு கூட எழுந்தார் என்பதையும் அவர்கள் நம்பி அதை விசுவாசித்து அவர் அறிக்கை செய்து அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது தமக்காக காத்திருக்கிற கூட்டத்தை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும். அவர் விசுவாசியாத கூட்டத்தை நரகத்துக்கு அனுப்புவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்பி
இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே மூலிகை ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அன்றைக்குதான் அவர்கள் பரலோக குடிமதிப்பாக மாறுகிறார்கள். அன்றைக்குதான் அவளை பரலோக ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரர்களாக அவள் மாறுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய தேவ ராஜ்யத்தினுடைய பஞ்சதிகளாக பிரஜதிகளாக தேவ ராஜ்யத்தின் மக்களாக தேவ ராஜ்யத்தினுடைய உரிமையாளர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அப்படி மாறுவதுதான் ஆண்டவர்கள் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 20 வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். 19 வசனம் சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இந்த அதிகாரத்தை வாங்கிக் கொண்டு போற சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி, நம்முடைய பெயர் என்றைக்கு பரலோக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதோ அன்றைக்கு தான் நம்ம பரலோக குடிமகன்களாக பரலோக குடிமகள்களாக நம்ம மாறுகிறோம். அன்றைக்கு தான் இந்த புனித வழி, இந்த ஆவிக்குரிய விடுதலை, இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் நமக்கு சுதந்திரமாக மாறும். அந்த சுதந்திரத்தை பெற்றவர்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை துரத்தவும் நோய்களை குணமாக்கும் அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். எந்த விசுவாசம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தோ அந்த விசுவாசம் அடிமைப்படுத்த வேண்டுமானால் இந்த ஆவிக்குரிய குடிமகன்களாக ஆவிக்குரிய குடிமகன்களாக நாம் என்றைக்கு மாறுகிறோமோ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூலிகை ஞானத்தை எடுக்கும்போது தான் அவருடைய பெயர்கள் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது. ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தபோது கூட மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். அவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பெயர்கள் சொல்லுது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். எப்பொழுது ஆண்டவர் இயேசு 30 வயதிலே ஞானஸ்நானம் பெற்று அந்த மூலிகை ஞானஸ்நானத்தினுடைய பாவங்கள் கழுவப்பட்டு மூலிகை ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போதுதான் பரலோகம் இவர் என்னுடைய பிள்ளை என்று, இவர் பரலோக குடிமகன் என்று, இவர் பரலோக பிரஜை என்று சொல்லி பரலோகம் அறிக்கை செய்கிறதை நாம் காண்கிறோம். அதனால தான் வெளிப்படுத்தின விஷயம் 20 அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் இப்படி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 20 அதிகாரத்திலே ஆண்டவரும் வார்த்தை எழுதியிருக்கிறார். 12 வசனம், மரித்தோரும் சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கான நிற்க கண்டும் ஜீவ புஸ்தகத்தில் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்களை மரித்தோர் கிரியைகளை நியாயத்திற்கு அடைவார்கள் என்று சொல்லி. அப்படின்னா பரலோகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய காரியமும் எழுதப்படுகிறது. அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படியே, எழுதப்பட்ட அந்த பேரின்படியே என்றைக்கு பரலோக குடிமகன்களாக நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறதோ, ஜீவ புஸ்தகம் எழுதப்படுகிறதோ அன்றைக்கு தான் இந்த பரலோக இந்த ஆவிக்குரிய புனித வெள்ளிக்கும் இந்த ஆவிக்குரிய விடுதலைக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். அப்படி எழுதப்பட்டவர்கள் கொண்டாடப்படுவதுதான் இந்த புனித வெள்ளி. இது துக்கப்படுகிற நாள் அல்ல, இது வேதனைப்படுகிற நாள் அல்ல, இது விசனைப்படுகிற நாள் அல்ல, இது கண்ணீர் வடிக்கிற நாள் அல்ல. இது ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாரே, இதுவரைக்கும் அடிமைகளை வாழ்ந்து கொண்டிருந்தோமே, விசுவாசின் கையில உலகத்தின் கையில மாம்சத்துக்கு கீழே நாங்கள் அடிமைகளை வாழ்ந்து கொண்டிருந்தோமே, விடுதலை பெறுவதற்கு வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவர் விடுவிக்க வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த புனித வெள்ளி என்று சொல்லி அன்றைக்கு அறிக்கைப்படி ஆர்ப்பரித்து கொண்டாடுகிற நாள் தான் இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் பெற்ற நாள். எப்படி ஆகஸ்ட் 15 இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதோ அதை போல இந்த புனித வெள்ளி மீதன ஆவிக்குரிய சுதந்திரம் பெற்ற நாள். இந்த சுதந்திரத்துக்கு நீங்களும் நானும் பங்காளிகளை மாற வேண்டுமானால் இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தை காரியத்தை அப்புறப்படுத்திவிட்டு இந்த உலகத்துக்கு அந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உலக காரியங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி உலகத்து காரியங்களை வெறுத்து உலக காரியங்களை வெறுத்து சிலுவையை பார்க்கிறதை போல அந்த உலகத்தை எனக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு வேறு பிரிந்த ஜீவியம் செய்து பிதாகர பரிசுத்தாவி நாமத்தை ஒளிக்கு ஞானசனம் எடுக்கும் போது நம்முடைய ஜீவன் எழுதப்படுகிறது. அன்றைக்கு நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். இந்த ஆவிக்குரிய விடுதலையும் இந்த ஆவிக்குரிய சுதந்திரமும் உங்களுக்கு எனக்கும் கிடைக்க வேண்டுமானால் இதுவரைக்கும் ஒருவேளை நீ ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்காமல் இருந்து ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூலிகை ஞானசனம் எடுத்து உடைய பாவங்கள் கழுவப்படாமல் இருக்குமானால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்குமானால் நீ இந்த ஆவிக்குரிய ஆசிரியர் சொந்தக்காரராய் மாற வேண்டுமானால் இந்த ஆவிக்குரிய விடுதலைக்கு இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்திற்கு நீ சொந்தக்காரராய் மாற வேண்டுமானால் இதுதான் வழி, இதுதான் தேவன் வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொல்லியிருக்கான், இந்த வழியில் பிரவேசிக்கவும் தான் பரலோகத்தை சென்றடைய முடியும். இது வேத வசனம், இது வேத சத்தியம், இந்த
வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே இந்த பூமிக்கு எதுக்கு பல முறை அநேகங்களை அறிவித்திருக்கலாம், பல விதமான அறிவிச்சிருக்கலாம், எங்களுக்கு பலவேளை டெலிவிஷன்கள் அறிவித்திருக்கலாம், கைப்பிடுகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் உமையாக விசுவாசிக்காமல் போய்விட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருப்பீர்களால், இந்த புனித வெள்ளி அன்று, இன்றைய ஆவிக்குரிய விடுதலையின் அன்று, இன்றைக்கு உலகத்திலிருந்து விசுவாசின் கையிலிருந்து உன்னை தேவன் விடுவித்து உன்னை பரலோகத்து சொந்தக்கார மகனாய், சொந்த மகனாய், சொந்த மகளாய் ஆண்டவரை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவரை அறிந்தும் இன்னொன்று அந்த பாவத்திலிருந்து விடுபடவில்லை, அந்த பாவத்தில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னையும் அடிமைப்படுத்தி வைக்கிறது, எனக்கும் இப்படிப்பட்ட விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை தெரிந்தும் இன்னும் அந்த பாவத்தை விடுபடாமல் இருப்பீர்களால், இன்றைக்கு அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே என்னையும் விடுதலையாக்கும் என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்ம மன்றாடுவோமானால், ஆண்டவர்களுக்கு கெஞ்சுவோமானால், இந்த ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி இந்த ஆவிக்குரிய சொந்த சுதந்திரத்துக்கு, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு உன்னை சொந்தங்களை மாட்டி உன்னை நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே இந்த புனித வெள்ளி என்பது எங்களுக்கு நீர் கொடுத்த ஆவிக்குரிய சுதந்திரம் என்று சொல்லி, இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்திலே நாங்கள் சுதந்திரமாய் வாழ்வதற்கு அடிமைப்பட்டு போகாதபடி, விசுவாசம் எத்தனை நயவஞ்சகமாய் வந்தாலும், விசுவாசம் எத்தனை அடிமைகளை கொண்டு வந்தாலும், எத்தனை ஆசா வாசனைகளை கொண்டு வந்து ஆண்டவனை அடிமைப்படுத்த நினைத்தால், கத்தவங்களை ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ.